வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ரெயின்போ மார்பிள் கேக். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றி 5 நிமிஷம் ஹேண்ட் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணுங்க. அஞ்சு நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றி பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 200 கிராம் பொடி பண்ண சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணுங்க. அறுபது எம்எல் ரீஃபைண்ட் ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் பீட்ரு யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு ஸ்பேச்சுலாக வச்சுக்கிறணும். 250 கிராம் மைதா மாவை நல்லா சளிச்சு வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ரெண்டையும் ஜல்லடையை வச்சு சளிச்சு கேக் பேட்டரில் கலந்துக்கோங்க. 60 ml பால் ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கேக் பேட்டர் ரெடியான உடனே 5 பவுலில் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இருக்க ஃபுட் கலரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அப்புறமா 6 இன்ச் கேக்கு டின் எடுத்துக்கோங்க. அதில் அடியில் பட்டர் ஷீட் போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு கேக்கு பேட்டரை ஒன்றொன்னா நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஊற்றி நல்லா டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டூத் பிக் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனை போட்டுக்கோங்க. அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 35 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை அப்படியே கட் பண்ணி சாப்பிட்ணாலும் சாப்பிட்லாம், இல்லை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் க்ரீம் வச்சுட்டு கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டான ரெயின்போ மார்பிள் கேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.